ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडेसूळयोत्तियन्नुम् அணிநகரத்துலனைத்தும் விளக்கும் ஜோதி வெந்ததிரோன் குலத்தில் கோல் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணு நாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் யவனவன் அயல் வருவமரர்கள் இளதிபதி எவனவன் துயரவி சுடரடி தூதடன் மனநே வேங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலின்றும் அடித்தளங்கள் ஆயிரம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் நிகமாந்த மகாதேசியனுடைய ஞான விகாசம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். இந்திரனிய பத்ததி நீலமணி படலம் 30 பாசுரங்கள் இரண்டாவது பகுதியாக 691 நீலமணி சுடர் கண்ணுக்ரான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து என்று வள் திரு கம்பர் பேசுவார். கண்ணுக்ரான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து நீல கார்முகில் அந்த நீல மேக சாமல வர்ணம் நீல நிறம் ஐயோ நீலமேனி நிறை கொண்டதன் நெஞ்சமே என்று ஆழ்வார் வயிறு பிடிப்பார். இங்கே இந்திரநீல பத்ததியிலே நீலமணி படலத்தை அனுபவித்து வருகிறோம். 691 பாசுரம் பாதுகையேனின் கருமை இந்திரநீலம் தந்ததுதான் பார்ப்பதற்கு அரியவனை பார்த்திடவே செய்பவள் நீ கண்ணன் மேனியை போல் கரு உருவு உடையவளாய் கண்ணனாக யோகமதாய் கண்ணனையும் தாங்குகிறாய் பாதுகையே நின் கருமை இந்த நீளம் தந்ததுதான் பார்ப்பதற்கு அரியவனை பார்த்திடவே செய்பவள் நீ கண்ணன் மேனியை போல் கரு உருவுடையவளை கண்ணனாக யோகமதாய் கண்ணனையும் தாங்குகிறாய் கண்ணனைப் போலவே இருக்கிறாய். கண்ணா கருமை நிற கண்ணா என்று கண்ணனை கொண்டாடுவார்கள். நீயும் கரு உருவாக இருக்கிறாய். இப்பொழுது இந்திரநீல பத்ததியை வர்ணிப்பதனாலே அந்த நீலமணி படலத்திலே நீல ஒளியை பற்றி இங்கே சிறப்பாக கொண்டாடுகிறார். கண்ணன் மேனியை போல் கருவுரு உடையவளாய் கண்ணனாக யோகமதாய் கண்ணனையும் தாங்குகிறாய் யோகக்கண் என்று ஞானக்கண் என்று பாலை பார்க்கும்போது நெய் தெரியாது. ஆனால் அனுபவ அறிவு உடையவர்கள் பாலை பார்க்கும்போது அதிலே நெய்யை உணர்வார்கள். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ணானந்தம் என்று ஒரு கவிஞர் பேசினார். கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் எம்பெருமான் மறைந்திருக்கிறான் என்றெல்லாம் பேசுவார்கள். எனவே அதை பார்ப்பதற்கு தனியான ஒரு கண் தேவை. அப்படிப்பட்ட அந்த கருவிழி நீதான் பார்வையடி நீ எனக்கு என்று பேசுவான் பாரதி. எனவே கருவிழியாக ஞான சுடராக ஞான கண்ணாக யோகிகளுக்கு உதவக்கூடிய ஞான கண்ணாக இந்த இந்திர நீலம் விளங்குகிறது என்று இங்கே அழகாக பேசுகிறார். அடுத்தது 692 பாசுரம். 691 கிருஷ்ணன் கருப்பு நீயும் கருப்பு அந்த கருப்பனை காட்டித்தர இந்த கருப்பாய் உதவுகிறாள்.
692 திருவடியே திருவரங்கன் உலாக்கானும் கடற்கரையில் திருமகளாமருள் எனவே திவலைகள் கடலில் எழும். திருவடியே திருவரங்கன் உலாக்கானும் கடற்கரையில் திருமகளாம் அருள் எனவே திவலைகள் கடலில் எழும். எழிற்கடலாம் எம் பெருமான் நீர்த்திவலை உன்மீது பட்டு தெரிப்பதனால் பல பல கூ நீளமேன பட்டு தெரிப்பதனால் பல பழக்கும் நீளமேன திருவடியே திருவரங்கள் உலகாரும் கடற்கரையில். தன்னுளே திரைத்தரும் தரங்கவன் தலங்கடல் தன்னுளே திரைத்து எழுந்து அடங்குகின்ற தன்மைபோ நின்னுளே திறந்திறந்து நிற்பவும் திரிபவும் நின்னுளே அடங்குகின்ற நீண்மை நின் கண் நின்றதே என்று கடலாக வர்ணிப்பார்கள் எம்பெருமானி. அப்படிப்பட்ட கடலாக எம்பெருமான் நீர் திவலைகளாக திருமகள் அந்த திவலைகள் பாதுகையிலே படும்பொழுது அது நீளமாக மாறுகிறது என்கிறார். எழிற்கடலாம் எம்பெருமான் நீர் திவளை உன் மீது பட்டு தெரிப்பதனால் பல பல கூ நீளம் என்னை திருமகள் கடாட்சம். இங்கே பாதுகையும் கமலாம் இவ அந்யாம் என்று சொல்வது போல ஒப்பிட்டு உளம் மகிழ்ந்து பேசுகிறார். 693 பாசுரம் அடுத்தது. இரவு நேரத்திலே யோகிகள் விழித்துக் கொண்டிருப்பார்கள். பகவத்கீதை சொல்லுகிறது, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஞானிகள் விழித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்கும் போது ஞானிகள் உறங்குவார்கள் என்று சொல்வார்கள். இங்கே 693 பாசுரத்திலே பாதுகையே யோகிகளில் புத்தியனோ பெண்மணியும் பாரின் இரவு வேளையிலே பார்ப்பவர்கள் அறியாமல் போர்வையிலே மறைந்தபடி புண்ணியனை அடைவதற்கு போர்வையாகும் நீல போர்வையும் உன் நீல ஒளி போர்வையாகும் நீல போர்வையும் உன் நீல ஒளி. பாதுகையே யோகிகளில் புத்தியனும் பெண்மணியும் அருமையான வர்ணனை, அருமையான ஓமை. புத்தி என்பதை பெண்மையாக்கி யோகிகள் தன்னுடைய புத்தியை இரவு வேளையிலே யாருக்கும் தெரியாமல் எம்பெருமானத்திலே இணைத்துக் கொள்வார்கள். சமாதி என்று சொல்வார்கள், யோக சமாதி. காவலில் புலனை வைத்து என்பர். இதை வேறு விதமாக சொல்லும்பொழுது முக்காலிட்டு சொல்வார்களாம், அதை அபிசாரிக்கை என்றே பேசுகிறார். அதாவது அந்த ஞானத்தினுடைய உதவியோடு யோகிகள் எம்பெருமானை எண்ணி நினைந்து அந்த சாரோக்கியம் சாரூப்யம் சாமீப்யம் சாயுஜ்யம் என்று சொல்வது போல அந்த இறை நிலையிலே அவர்கள் ஒன்றுபடுவார்கள், அந்த அனுபவத்திலே ஒன்றுபடுவார்கள். அதை இங்கே அற்புதமாக சொல்லுகிறார். அவர்கள் போர்வை போர்த்து கொண்டு, அதாவது இந்த உலகத்தை விட்டு உலகத்தை ஒதுக்கிவிட்டு, அப்ப ஒதுக்க வேண்டுமானால் நடுவிலே ஒதுக்குவதற்கு ஒரு ஊடகம் வேண்டுமல்லவா, அதை திரை என்று சொல்லுகிறார், போர்வை என்று சொல்லுகிறார். அந்த போர்வைதான் இந்த இந்திரநீல சுடர் என்று சொல்லுகிறார். பாதுகையே யோகிகளில் புத்தியனும் பெண்மணியும் பாரின் இரவு வேளையிலே பகார்பவர்கள் அறியாமல் போர்வையிலே மறைந்தபடி புண்ணியனை அடைவதற்கு போர்வையாகும் நீல போர்வையும் முன் நீல ஒளி. 8 விதமான அங்கங்களை சொல்கிறார்கள், பிராணாயாமம் பிரத்யாகாரம் என்றெல்லாம். அதுபோன்ற உதவியோடு அந்த தியான நிலையை அடைந்து எம்பெருமானுடைய அருவுருவை மனதிலே நினைத்து ஆனந்த நிலை அடைகிறார்கள்.
அதற்கு இந்த நீரப்பொருளி உதறுகிறது என்கிறார். இப்படியெல்லாம் வல்லவனுக்கு புல்லும் ஆயிடும் என்று சொல்வது போல இந்த கவிஞனுடைய பார்வையானது போர்வைக்குள்ளும் நுழைகிறது. 694வது பாதுகையே நின்னீளம் கண்ணனுக்கு ஏற்றதுதான் பரமன் அவன் தனை காட்டும் பார்வை மையும் நீயேதான் பரமன் அவன் மனக்குகையில் பெருநிதிதான் என்றாலும் பரமன் அவன் மனக்குகையின் பெருநிதிதான் என்றாலும் பார்ப்பதற்கு உதவிடவே பார்வைமை தேவையன்றோ பார்ப்பதற்கு உதவிடவே பார்வைமை தேவையன்றோ மையிட்டு பார்த்தல் என்று ஒரு உத்தி ஒரு உபாயம் மறந்ததை காட்ட வல்ல கண்மை அந்த மையை கண்ணிலே தடவிக்கொண்டால் தெரியாதெல்லாம் தெரியும் புரியாதெல்லாம் புரியும். அதுபோல் உட்கண்ணுக்கு உட்கண் பார்வை ஏற்படுத்துவதற்காக வெளிப்பொருளை பார்ப்பதற்கு புறக்கண் போதும். ஆனால் இதய குகையிலே மாறி மலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கத்தை நேரடியாக பார்க்க முடியாது. எனவே மையிட்ட கண்ணாக மையறி கண்ணாக அரியை காண்பதற்கு மையறி கண் தேவை போல இருக்க பாதுபகே நின்னீளம் கண்ணனுக்கு ஏற்றதுதான் பரமன் அவன் தன்னை காட்டும் பார்வை மெய்யும் நீயேதன் பரமன் அவன் மனக்குகையில் பெருநிதிதான் என்றாலும் இந்த பாதுகையாகிய மையை இட்டுக் கொண்டால் பார்ப்பதற்கு அது உதவுகிறதாம். பார்ப்பதற்கு உதவிடவே பார்வைமை தேவையன்றோ மை பார்வை உதவவில்லை பார்வை மை உதவுகிறது. இந்திர நீலம் நீலமணி நீலவண்ண கண்ணாவாடா என்று பேசுவார். அவனே ஒரு நீலமணி. பத்தாபாய புதங்க காருட மணி திரைலோக்கிய ரக்ஷாமணி கோபிய லோச்சன சாத்தகாம்புதமணி சௌந்தர்ய முத்ராமணி எக்காந்தாமணி ருக்மிணி கனகுச்சந்தீக பூஷாமணி ஷயோ தேவசிகாமணி கோபால சூடாமணி என்றெல்லாம் தூமணி வண்ணனை மாமணி வண்ணனை அனுபவிப்பார்கள். மாலே மணிவண்ணா என்பால் பெரியாழ்வார் பெற்றெடுத்த கோதை. அந்த மணியை பார்ப்பதற்கு இன்னொரு கண்மை தேவைப்படுகிறது. கண்ணனை பார்ப்பதற்கு ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் சொல்லும்போது கூட அற்புதமாக பேசுவார்கள். கண்ணனையே மையாக தீர்த்தி கொண்டதனாலே கண்ணனை பார்த்தாலாம் அந்த ஏராந்த கண்ணி என்றெல்லாம் பேசுவார். 695வது பாசுரம் பூமியைப் போல அந்த பாதுகை இருக்கிறது. பாதுகையே நீயும் பரமனைப் போல் கருமைதான் பல பலக்கும் இந்த நீளம் காட்டுகிறாய் தாயேனே பாதுகையே நீயும் பரமனைப் போல் கருமைதான் பல பலக்கும் இந்த நீளம் காட்டுகிறாய் தாயேனே பாவிகளும் பத பதைத்து பதம் வீழ்ந்து உருகிடுவர் பாவிகளும் பத பதைத்து பதம் வீழ்ந்து உருகிடுவர் பாதுகையே நீயும் பார்மகளே உணர்த்துகிறாய் பாதுகையே நீயும் பார்மகளே உணர்த்துகிறாய். பூமி தேவி பொறுமை மிக்கவள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தவுப்பதை எவ்வளவு குற்றம் செய்யணும் ஊனமாயினக செய்யும் ஊனகாரகர்களேனும் என்கிறார். குற்றம் பொறுத்திரள வேண்டும் ஆவாரார் துணை பாவமே செய்து பாவியானேன் என்று புயல் காற்றிலே அகப்பட்ட நாவாய் போல நாவாய் குழற நடுங்குறக்கூடிய அந்த சேத்தனனை அந்த பக்தனை இந்த பாதுகாப்பிராட்டி காப்பாற்றுகிறாளாம். பாதுகையே நீயும் பரமனைப் போல் கருமைதான் பல பலக்கும் நீளம் காட்டுகிறாய் தாயேனி பாவிகளும் பத பதைத்து பதம் வீழ்ந்து உருகிடுவார் பாதுகையே நீயும் பார்மகளே
உணர்த்துகிறாய். 696வது பாசுரத்திலே பாடுகையே நீயே பதச்செவ்வி காக்கின்றாய், பரமனவன் புகழ் பரப்ப மஞ்சள் மையை ஒதுக்கிவிட்டு நீல ஒளி மையை கொண்டே நின்மலனின் கோல ஒளி பரப்ப கொள்கை முடிவு கொண்டாயோ. கதுகையே நீயே பதச்செவ்வி காக்கினாய். பெரியாழ்வார் பேசும் பொழுது சேவடி செவ்வி திருக்காப்பே இந்திரநீல வண்ணம் அதுதான் எம்பெருமானுடைய திருவடியுடைய செவ்வியை காப்பாற்றுகிறது, அந்த மென்மையை காப்பாற்றுகிறது, அந்த பரிவு தன்மையை நிலைபெறுமாறு செய்கிறது. பாதுகையே நீயே பதச் செவ்வி காக்கின்றாய், பரமனவன் புகழ் பரப்ப மஞ்சள் மையை ஒதுக்கிவிட்டு. சில சமயங்களிலே கண்ணாடி போட்டிருப்பவர்கள் பார்க்கும்போது ஒரு கண்ணாடியை போட்டுக் கொள்வார்கள், இழுத்தை பார்க்கும்போது வேறு கண்ணாடியை போட்டுக் கொள்வார். அதுபோல இங்கே பரமனவன் புகழ் பரப்ப மஞ்சள் மையை ஒதுக்கிவிட்டு நீல ஒளி மையை கொண்டே நின்மலனின் கோல ஒளி பரப்ப கொள்கை முடிவு கொண்டாயோ. உலகம் முழுவதும் திக்குக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய புகழை ஆழ்வார்கள் பரப்புகிறார்கள். இங்கே நாம் இந்த சகாரி என்று சொல்லக்கூடிய பாதுகையை ஆழ்வாராக நம் ஆழ்வாராக முக்கியமாக நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். திருவடியை திருவடி நிலைகளை ஏறக்குறைய சமமாகவே வைத்து பேசுகிறார்கள். ஆகையினாலே பாதுகையே நீயே பதச்செவ்வி காக்கின்றாய், பரமனவன் புகழ் பரப்ப மஞ்சள் மையை ஒதுக்கிவிட்டு நீல ஒளி மையை கொண்டே நின்மலனின் கோல ஒளி பரப்ப கொள்கை முடிவு கொண்ட. இந்திரநீலக்கல் அந்த கல்லிலிருந்து வரக்கூடிய ஒளிகள், இந்த ஒளி அது எம்பெருமானின் புகழ் பாடுகிறது. எனவே பாதுகை பரமனின் புகழ் பாட தன்னுடைய இந்திரநீல ஒளியை பயன்படுத்துகிறது என்று பேசுகிறார். 697வது பாசுரத்திலே இன்னும் ஒரு அழகான கருத்தை வெளியிடுகிறார். பாதுகையே நின்றன் இந்திரநீலம் செய்ததல்ல, நீலம் செய்ததில்லை பகலை இரவாக்கி கோபியர்கள் கண்ணனோடு கலந்தே கழித்திடவே தனி இரவை தந்ததென்ன. கேசபாசதிர்தபிஞ்சிகாவிரதி சஞ்சரன் மகர குண்டலம் ஆரஜாலம மாணிக்க அங்கராகன சௌரபம் தீக சேல திருத காஞ்சி காஞ்சிதமுதன் சுதம் சுமணி ரூபம் காசகேளி பரிபூஷிதம் கவஜி ரூபமீ சகலயாமகே. பாதுகையே நிதம் இந்திரநீலம் செய்ததில், இந்திரநீலம் மந்திரநீலம் செய்கிறது, ஒரு மந்திரம் செய்கிறது. பகலை இரவாக்கி கோபியர்கள் கண்ணனோடு கலந்தே கழித்திடவே தனி இரவை தந்ததென்ன. முகத்தி மகனாய் பிறந்து ஓர் எழுவு என்றால் இங்கே வேதாந்த தேசிகனார் பேசுகிறார். தனி இரவு, பகலிலேயே இரவு என்கிறார். அகட்டித்த கடனா சாமத் என்கிறார். மாமாயனவன் மாயம் அல்ல, பகலை இரவாக்குவது மாயம், ஆனால் பகலிலேயே இரவை கொண்டு வருவது மாமாயம். பாதுகையே நின்றன் இந்திரநீலம் செய்ததென்ன, பகலை இரவாக்கி பகல் குடிந்து இரவு, இரவு முடிந்து பகல், ஆனால் இங்கே பகல் நேரத்திலேயே இரவு வந்தது போல ஒரு மாயை உண்டாக்கி அந்த இந்திரநீல ஒளியினுடைய திரட்சி. பகலை இரவாக்கி கோபியர்கள் கண்ணனோடு கலந்தே கழித்திடவே தனி இரவை தந்ததென்ன. சாமியம், சரணாகதற்கு சாமியத்தை தரக்கூடிய இந்திரநீலம்,
எப்படி உபாசனை செய்கிறீர்களோ அப்படி இந்த ஜீவனானது பிரம்மத்தை பார்க்கும், அப்படியே ஆகும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தக்குது தத்துவம் என்று பெயர். ஆகவே பகலை இரவாக்கி கோபியர்கள் கண்ணனோடு கலந்தே கழித்து இரவே தனி இரவை தந்ததென் மற்றவர் அறியாதபடி அவரை மறைத்ததென்னூத்தி 98 ஏறக்குறைய இங்கே கோபியரை பற்றி பேசினார். அடுத்து சரணம் அடைந்தவர்களை பேசுகிறார். ஏறக்குறைய இவர்களும் சரணம் அடைந்தவர்கள் தான், ஆனால் பொதுவாக பேசுகிறார். பாதுகையே உனை பணிந்து சரணம் அடைந்தாக்கு இந்திரநீல சுடர்கொண்டே இனிய நிறம் வழங்குகிறாய். ஏற்கனவே நாம் கோபியர்களை பார்க்கும்போது கோபியர்களும் கண்ணனை போல் ஆகிறார்கள். கண்ணன் உணவை பெறுகிறார்கள், கண்ணனோடு கலந்து விட்டார்கள். தான் வேறு கண்ணன் வேறு இல்லை, கடவுளாக செய்தேனும் யானே என்னும் என்று நான் தான் கோவர்தனம் அதை தூக்கினேன் என்கிறார் ஒரு பெண். நான் தான் அந்த காளிங்க நர்த்தனம் ஆடினேன் என்கிறார் ஒரு பெண். நான் தான் வெண்ணை திடினேன் என்கிறார் ஒரு பெண். இப்படியாக தத் யத்பாவம் தத்பவதி என்ற நிலையிலே மீண்டும் என் 698 பாதுகையே உனை பணிந்து சரணம் அடைந்தாக்கு என்று நீலச் சுடர்கொண்டே இனிய நிறம் வழங்குகிறாய். உபனிடதம் கூறும் தக்கு தத்துவத்தை உணர்ச்சிடவே உத்தமன் நிறத்தை அளித்திட்டாய். பகலை இரவாக்கி அந்த பகலுக்கே இந்திரநீல ஒளியை எடுத்து முன்பாசுரத்திலே பார்த்தோம். இங்கே யார் யார் எம்பெருமானை சரணம் அடைகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே நீளமாக மாறுகிறார்கள். இந்திரநீல சுடர்கொண்டே இனிய நேரம் வழங்குகிறாய். உபனிடலம் கூறும் தத்துவத்தில் தத்துவத்தை உணர்த்திடவே உத்தமன் நிறத்தை அளித்த கலந்தே கழிச்சடவே கண்ணனோடு என்றார். இங்கே கண்ணன் நிறத்தை பற்றதை அழகாக பேசுகிறார். 698 699 பாதுகையே உன்னை பிரம்மதேவன் போஷித்த பாதுகையே உன்னை பிரம்மதேவன் போஷித்தான் பரமசிவன் முடிகங்கை யமுனையுடன் சேர்ந்தது போல். பரமசிவன் முடிகங்கை யமுனையுடன் சேர்ந்தது போல் பணங்கோ நேரத்தில் வண்டுகளின் கூட்டமென்ன நீலமொழி கற்றைகள் பிரயாகையை தோற்றுவிக்கும். நீலமொழி கற்றைகள் பிரயாகையை தோற்றுவிக்கும். கங்கையும் யமுனையும் சேரக்கூடிய பிரயாகை பாதுகையே உன்னை பிரம்மதேவன் போஷித்தான். அருமையான திரிவேணி சங்கமம் மாதிரி மூன்று தேவர்களும் மூன்று மூர்த்திகளும் இங்கே சேர்கிறார்கள். முதலாவார் மூவர் அம்மூவருளும் முதலாவார் மூலிநீர் வண்ணன் என்பதை நிரூபிக்கக்கூடிய இடம் இது. பிரம்மன் என்ன, சிவன் என்ன, எம்பெருமான் சாட்சாத் நாராயணன் என்ன, பிரம்மதேவன் பூசிக்கிறார். ஒரு குரலாய் இருந்த மூவடிமன் வேண்டி உலகமெல்லாம் நீரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருபவன மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அம்பர மூடு அறுத்து ஓங்கி உலகளந்து அன்றையும் உலகம் அளந்த பொழுது எம்பெருமான் தூக்கிய திருவடி அது பிரம்மலோகத்தை எட்டுகிறது. அப்போதுதான் பிரம்மனுக்கு எட்டுகிறது, எட்டாததை நாம் எட்டிவிட்டோம் என்று. அந்த திருவடிக்கு கால்கள் இருந்தவா காணீரே என்று பெரியாழ்வார் வயிறு பிடிக்கக்கூடிய அந்த பாதங்கள், நடந்த பாதங்கள், இறந்த பாதங்கள், இப்பொழுது நிமிர்ந்த பாதங்களாக பிரம்மதேவனே இதுவரை காணாத காட்சியாக அடிக்கமலத்தை எம்பெருமானுடைய நாபியே கமலத்திலிருந்து வந்தவன் பார்க்கிறார். என்ன செய்வதென்று புரியவில்லை. கையிலே கமண்டலம், கமண்டலத்திலே நீர், அதை திருவபிடேகம் செய்கிறார்.
சகஸ்திரசீருஷா புருஷ. பிரம்மதேவன் வேதம் ஓதியவன், ஓதுவித்தவன், முதல் முதல் வேதத்தை காட்டியவன், முதல் முதல் வேதத்தை அருந்தியவன், அந்த பிரம்மதேவன் கமண்டல் நீரினால் ஓங்கிய திருவடிக்கு, தூக்கிய திருவடிக்கு திருவபிஷேகம் செய்கிறார். நாராயணன் நான்முகனை தான் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை படைத்தான் என்ற சங்கரன் சிவன், சங்கரன் அந்த நீரிலே குளித்து சிவனாகிறார். கீழே கங்கையாக வருகிறது. பொங்குநீர் பறந்து பாயும் கங்கையாக வருகிறது. பாதுகையே உன்னை பிரம்மதேவன் பூசித்தான், பரமசிவன் முடிகங்கை. கீழே கங்கையாக வருகிறதாம். கங்கைக்கு ஒரு தங்கை தேவை என்று நினைத்தால் போயிருக்கிறது நம்முடைய பாதுகா தேவி. எனவே யமுனையும் கூட கலந்தாராம், அந்த நீல ஒளி சுடலை அந்த கங்கையோடு கலந்தாராம். பரமசிவன் வணங்கும் பொழுது அந்த சட்டாரி, அந்த பாதுகை, அதிலே ஒளிரக்கூடிய இந்திர நீல ஒளி, அது யமுனையாக மாறியது. கங்கையும் யமுனையும் கலந்தது போல இருக்கிறது. பரமசிவன் முடி கங்கை யமுனையுடன் சேர்ந்தது போல் வணங்கும் நேரத்தில் வண்டுகளின் கூட்டமென்ன நீல ஒளி கற்றைகள் பிரயாகையை தோற்றுவிக்கும். நீல ஒளி கற்றைகளை யமுனையாக மட்டும் சொல்லவில்லை, வண்டுகளாகவும் சொல்லுகிறார். அங்கே வண்டுகள் மொய்ப்பது போல் அந்த நீல நிறமானது சேர்க்கை அங்கே இருந்தது என்கிறார். வணங்கும் நேரத்தில் வண்டுகளின் கூட்டம் என்ன நீல ஒளி கற்றைகள் பிரயாகையை தோற்றுவிக்கும். 700வது பாசுரம். பரமணவன் எழிற்கடலே பாதுகை பசும் காடு, பரமணவன் எழிற்கடலே பாதுகை நீ பசும் காடு, திருவடிகள் தளிரிலைகள் ஒளிவள் நகமணிகள், திருவடிகள் தளிரிலைகள் ஒளிவள் நகமணிகள், எப்போதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் வெளிகாட்டும் இந்திர நீல திரட்சியதே காற்றின் கருமையாகும். எப்போதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் எழில் காட்டும் இந்திர நீல திரட்சியதே காற்றின் கருமையாகும். ஓவியர்கள் அற்புதமாக இங்கே நமக்கு அகக்கண்ணிலே ஒளிர்கின்றன. பரமணவன் எழிக்கடலே பாதுகை நீ பசுங்காடு, பாதுகையை பசுங்காடு என்கிறார். திருவடிகள் தலைவிலைகள் எம்பெருமான் திருவடியால் இலைகள் இருக்கிறது. ஒளி வெள்ளம் நகமணிகள், திருவடியினுடைய நக அந்த வெண்மை ஒளியானது நகமணிகள், எப்போதும் மலர்கள மலர்ந்திருக்கும் எழுகாற்றும் இந்திரநீர திரட்சியதே காற்றின் கருமையாகும். திருவடி இலைகளாகவும் நகம் பூக்களாகவும் இங்கே மிகச்சிறந்த முறையிலே நமக்கு காட்சி தருகிறது. இந்த காட்சியை கடலாக இருக்கிற பகவான் பசும் காடாக பாதுகை, இலைகளாக திருவடிகள், நகமணிகள் ஒளி வெள்ளமாக இருக்கிறது. அந்த காட்டினுடைய கருமையானது இந்திரநீல மணியின் ஒளியாக இருக்கிறது என்று அற்புதமாக இங்கே நமக்கு காட்டுகிறார். இந்த காட்டினுடைய அடர்த்தி பசுமையின் திரட்சி இந்திரநீல வண்ணத்தினுடைய சேர்க்கை தொகுப்பு இப்படியாக பரமணவன் எழிற்கடலே பாதுகை நீ பசுங்காரு, திருவடிகள் தளிரிலைகள் ஒளி வெள்ளம் நகமணிகள், எப்போதும் மலர்கள மலர்ந்திருக்கும் அந்த நகமணிகளை மலர்களும் சொல்கிறார். எயில் காற்றும் திரணியில திரட்சியதே காட்டின் கருமையாக. இப்படியாக இன்னும்
பத்து பாடல்கள் இருக்கின்றன, நாம் அனுபவிக்க வேண்டும். இதழ் நீல மணிப்படலம் தொடர்ந்து நாம் இந்த நிகமாந்த மகராதேசியனுடைய அற்புதமான பாதுகா சகசத்திலே அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீமிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் போற்றி அச்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.